முடித்தவுடன் பழைய துன்பங்கள் அப்படியே தான் இருக்கும் இவ்வாறு இருக்கையில் பழைய துன்பங்கள் அப்படியே தான் இருக்கும் இவ்வாறு இருக்கையில் சர்வரூப தியானம் கொடுத்து இத்தியானம் தேவையில்லை அல்லவா? இது ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. ரைஸ் பண்ணட்டாயா? அது எந்த அளவுக்கு லாபம் இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிடலாம். அது நம்ம ட்ரையல் அண்ட் எரரா நாமளே பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். நான் தியானம்ங்கிறது அது எல்லாருமே பண்ணக்கூடியதுதான். சர்வரூப தியானம் தான் நெட் ஒரு ஒண்ணுதான் நெட் கிடையாது. எத்தனையோ விதமான தியானங்கள் யாரெல்லாம சொல்லி கொடுக்குறாங்க, அதுல எது எதெல்லாம் பிரயோஜனமா இருக்கு அதெல்லாம் பண்ணிக்கிடலாம். ஆனா ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்து நீங்க லிபரேஷனுக்கு போகணும். லிபரேஷன் ஞானத்தை பத்தி தான் நம்ம பிரதானமா சொல்லிடுறோம். அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. தியானத்தையும் நீங்க சைடு சப்போர்ட்டா வச்சு. அவரு தொடர்ந்து இன்னொன்று கேட்டிருக்காங்க, யோகா தியானம் என்ன வித்தியாசம்? இதை கேட்டவங்க ரெண்டு கேள்வி கேட்டவங்க சுவாமிநாதன் சென்னை. ரெண்டையுமே நாம சொல்றது ஒரே அர்த்தத்துலதான் சொல்றோம். யோகா தியானம் எல்லாம் ஒரே அர்த்தத்துலதான் சொல்றோம். ஆனா வேற ஸ்பெசிபிக்கா ரொம்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும்னா எல்லாமும் இருக்கு. பட் இருந்தாலும் நாம சொல்றது ரெண்டையும் ஒண்ணுங்கிற அர்த்தத்துலதான் சொல்றோம். யோகா தியானம் எல்லாமே ஒண்ணுதான் சொல்றோம். அடுத்து, புறச்செயல்களை செவ்வனே செய்ய மனது தீவனாக வேண்டும், அகத்திற்கு எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் வேண்டும் என்பதால் சர்வரூப தியானம் செய்வது குறித்து வினவில்லேன். இந்த ரெண்டு கொஸ்டியும் பிகாஸ் ஆஃப் சர்வரூப தியானம், அதனால தான் கேட்டிருக்கேன். ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், கடைசியில் கொடுத்துருக்கேன். தியானங்கள் வந்து யார் வேணாலும் பண்ணிக்கிடலாம். அதனால நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணுங்க. அது யாராவது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. அது ஞானம் லிபரேஷன் தான் வந்து ஹையஸ்ட் எண்டு. அதை அடைஞ்சிட்டான்னா இது கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா கூட சைட் சப்போர்ட் மாதிரி ஒரு நம்ம நடந்து போறது கால் தான் நமக்கு உதவி. இருந்தாலும் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு கைத்தடியும் வச்சுக்கிடுறோம். அந்த மாதிரி சில இதுகளுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டர் மாதிரி ஏதாவது ஒண்ணு சைட் சப்போர்ட்டா வச்சுக்கிடுங்க. இது ஒன் மெயின் ரோல் கிடையாது. ஐயாட்ட பேச விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. டி மனோகரன் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க. மனோகரன், நீங்க ஐயாட்ட பேசலாம், அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. ஐயா வணக்கம். பேர் மனோகரன், திருச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. சரி ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். ஐயா, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புரிதல் அப்படிங்கிறதுல அறிவு வந்து மனசுல குறுக்கிடாம இருக்கிறத வந்து நம்ம வந்து குறுக்கிடாம இருந்து மனதோட இயற்கையான ஓட்டத்தை நம்ம வந்து ஃபீல் பண்றது இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அதை வந்து ஒரு பயிற்சியா மட்டும் எடுத்துக்கிற மாதிரி வந்தது ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் நார்மலா இருக்கிற ஒரு செயல்ல என்ன மாதிரி செயல்ல இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு செயல் அட்டன் பண்ணலையும் மனதுல தானா அந்த ஒரு செயலுக்கு வந்து சில எண்ணங்களோ சில எனர்ஜியோ வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்கய்யா. மேபி அது வந்து அந்த பிரவாகம் அப்படிங்கிறது அந்த எண்ண ஓட்டத்துல எண்ணத்தை கவனிக்கிறவனையும் சேர்ந்து ஓட விடுறது. அந்த நான் தோன்றி 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 மறையிறது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து செயல்ல கிடைச்சிருக்குங்கய்யா. செயல் ஒரு செயல் பண்ணல, ஆனா ஒவ்வொரு திருப்பும் அதை வலிஞ்சு கொண்டு வர மாதிரி இருக்குங்கய்யா.
சில நேரம் மறந்துட்டு போன மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையோட சிக்கி எப்பயும் என்னோட ஹேபிட்டா என்னோட இயல்பா இருக்கிற மாதிரி இருக்கல, ஏன் அதை நம்ம மறந்துட்டோமோன்ற மாதிரி இருக்குங்கய்யா. இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்த ஜீவமணியாட்ட பேசல, உங்களோட வேலை வந்து அந்த அறிவு போய் குறுக்கிட வேணாம் அகசரணாகுதி. நம்மளோட வேலை வந்து அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம நம்மளால எதுவும் நடக்க நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்க நான் அப்படிங்கிற ஒரு உணர்வை நானுங்கிற நிறைய எடுத்து வச்சது எல்லாத்தையும் அது காலில் விழுந்துட வேண்டியது, அவ்வளவுதான். என்னால வந்து எதுவுமே செய்ய முடியாது, இயற்கையான ஓட்டத்தை போய் நான் போய் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிங்கறதோட உங்களோட முயற்சி முடிஞ்சிச்சு. அதுக்கு முயற்சி வேணும். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் தானா நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மனசு தானா நடக்குமா, தானா வேலை செய்யுமா, தானா போகுமா, அது எப்படி சொல்லுவோம், அதெல்லாம் அது பாத்துக்கும் அப்படின்னு வந்து ஐயா சொன்னாரு. அந்த அகசரணாகதின்ற ஒரு இதை வந்து அடிக்கடி உட்காந்துருக்கையில சும்மா உட்காந்துருக்கையில செய்யறது உண்டு. ரொம்ப ஒரு நம்ம இருக்கிற கஷ்டத்துல எல்லாமே மனசுல இது வரைக்கும் இருந்த பாரம் எல்லாமே இறங்கி கீழே வச்ச மாதிரி இருக்குங்கய்யா. ஆனா அந்த இடத்துல நம்ம தான் இறக்கி வச்சுட்டோமே, என்னாச்சு அதுக்கு அடுத்தது ஏன் எதுவும் நடக்கலையோ? நம்ம இந்த மாதிரி இறக்கி வச்சா நம்மளுக்கு வந்து வேலை நல்லா கிடைச்சிருமோ, நல்ல வேலையை கிடைச்சிருமோ, நம்ம வந்து பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்ப ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு தெளிவு நல்லா வந்திருக்கு, ரெண்டு நாளா உடம்புல நல்ல உடல்நிலை முன்னேற்றம் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஃபர்மா நான் எவ்வளவு எக்ஸசைஸ் தியானம் யானம் பண்ணலாம் கூட அப்படியே கலைஞ்சு கலைஞ்சு போனது. எனக்கே நான் ஃபீல் பண்றேன் ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு இதுல வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஈவன் என்னோட அப்ரோச்சு என்னோட ஃபேமிலியில கூட ஒரு 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 லாஸ்ட் இந்த வீக்கவே நீங்க ரொம்ப ஒரு சேஞ்ச் இருக்கீங்க அப்படிங்கிற லெவல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இதே லிங்க் பண்ணல, பட் ஐ ஃபீல் இந்த மனசுல வந்து பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்கய்யா. நான் போற வழி கரெக்டா இல்ல இப்ப இந்த போராட்டம் அதாவது மறுபடியும் இந்த எதிர்பார்க்கிறவன்றத தானா நடக்கிறதுன்றது எதிர்பார்க்கிறவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இத நான் என்ன பண்ணலாங்கய்யா? இல்ல அதாவது மொத்தத்துல என்ன சொல்லிச்சோம்னா ஒவ்வொரு அனுபவங்களும் வருது மறையுது, அதான் அதனுடைய இயற்கை. இப்ப இத வந்து நம்ம அதை மறை வைக்கிறதுக்கு நம்மளுடைய மகிழ்ச்சியா இது தேவையில்லை. ஏன்னா எல்லாமே கணந்தோறந்தான் இருக்குது, அதனுடைய லைஃபே அதுதான், அதனுடைய இயற்கை அதுதான். தோன்றதெல்லாம் தோன்றாப்லேயே மறைஞ்சிடும், எல்லாம் எல்லாமே கண நேரம் தான் இருக்கு. நீங்க புறத்துல வேணா இப்ப நீங்க ஒரு பொருளை செஞ்சு வச்சீங்கன்னு சொன்னா அந்த பொருள் அப்படியே இருக்கும். ஆனா மனசுல உள்ள அனுபவங்கள் எல்லாம் அப்படி கிடையாது. மனசுல வந்து கணந்தோறும் வருது, கணந்தோறும் போயிட்டே இருக்கு. இதுல நமக்கு அங்க வேலையே கிடையாது. நாம என்ன வேலை பண்ணினாலும் அதனுடைய ஒரு அந்த அது மறைகிற வேகம்னா இது பண்ணி ரினியூவல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அது ஒரு ஒரு கலக்கம் அடையில. இப்போ ஒரு தண்ணியில வந்து ஒரு சின்ன ஒரு கோடு கையை வச்சு ஒரு கோடு போட்டோம்னு சொன்னா போட்ட உடனே ஒரு கோடு ஒரு ஃபார்ம் ஆகும், அந்த கோடு உடனே அடுத்த நிமிஷமே அது மறைஞ்சு போயிடும். இப்ப நீங்க பழையபடி நீங்க உங்க அளவுல நீங்க வந்து அந்த கோடு அழிச்சுன்னு சொல்லி அதை மறைய வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கோடு இன்னும் பழையபடி ரினியூவல் ஆகிட்டு இருக்கும். அதனால என்னன்னு சொன்னா இந்த அகத்தை பொறுத்த அளவுல அதுவா செயல்படுத்துது. நீங்க செயல்படுறதுக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் நாம வந்து ஏன்னா நம்ம அப்படியே செயல்பட்டே பழகினதுனால நம்ம அறிவு வந்து இங்க வேலையே இல்லாத இடத்துலயும் ஏதோ செய்யணுங்கிற ஒரு வேலையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. தப்பு அது இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அது வேலை இல்லைங்கிறதையும் கூட நீங்க ரினியூவல் உங்களுக்குள்ளே நீங்க ஒரு நினைவு பண்ணி உறுதிப்படுத்துறது கூட அது ஒரு அறிவுக்கு ஒரு வேலையை கொடுக்குற மாதிரி தான். பட் இருந்தாலும் அந்த வேலை கூட தேவையில்லை, இருந்தாலும் தப்பு ஒன்றும் இல்லை. அது காலப்போக்கில் வந்து அந்த இது போயிடும், அது சீக்கிரம் உங்கள்ட்ட போயிடணுங்க எல்லாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அது இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துட்டு கூட போட்டு நிட்டு கூட நீங்க விட்டுருங்க. அது எப்போ தானாவே நடக்கிறோ நடந்துட்டு போட்டு நீங்களும் அதை எதிர்பார்த்து அதுக்காகவும் போராடணும்னு அவசியம். இன்னொரு கேள்வி, இப்ப வந்து இந்த நம்மளோட முக்கியமான இந்த புரிதலான நம்மளோட முயற்சி தான், நம்மளுடைய முயற்சியினால பண்ணின ஒரு சில தவறுகள் தான் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம காலப்போக்கில் வந்து நம்ம வந்து இதாக இப்போ நம்ம சின்ன பிள்ளையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த டெசிஷன் எடுத்தேன், நான் வந்து ஒரு இது தப்புன்னு தெரிஞ்சு நான் எடுத்தேன், இது ஒரு கரெக்டான இதில் எடுக்கல, என் மனம் போன போக்கில் நான் பாட்டுக்கு எடுத்து விட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இது நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம முடிவு எடுத்தோம் நல்லா இருந்தது, நம்ம லைஃப்ல நல்லா வந்தோம், என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில முடிவு எடுத்தோம் நம்ம தப்பா வந்தோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கய்யா. அதாவது இதை எப்படி சொல்லலன்னா இந்த மனோலயம் மனோ நாசத்துல மனோலயத்துல ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், நான் இது இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அதாவது இந்த புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே கட்டுக்கட்டா வச்சிருந்தது எல்லாமே
ஒரு காலத்துல எது இருந்தாலும் அது வந்து நாசம் ஆயிடும். அது ஏதோ ஒரு இன்பம்னு ஒண்ணு நினைச்சு அதுக்கு பின்னாடி போயிருந்தாலும் அது ஒரு 5 வருஷமோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அந்த இன்பத்து மேல ஒண்ணுமே இல்ல, அந்த மனோலயம் வந்து நாசம் ஆயிடுச்சு, மனோலயம் நாசம் ஆயிடுச்சு, அதுல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத புத்திபூர்வமா உணர்ந்தவங்க, புத்திபூர்வமான இந்த இது நான் சொல்றது வந்து புறதுக்கு மட்டும்தாங்க, நான் அகத்துக்கு சொல்லல. இப்படிதான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வயசானவங்களோட பேச்சை கேளுங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது, இல்லப்பா நீ வந்து இந்த நேரத்துல நீ இந்த மாதிரி முடிவெடு, இந்த நேரத்துல இந்த மாதிரி முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இதை இதை வச்சுதான் சொன்னாங்களா ஐயா? இப்ப அவங்க எப்படி முடிவெடுத்தாங்கிறது எனக்கு தெரியல. மொத்தத்துல வந்து ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொல்லத்தான் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஆலோசனை யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனை சொல்லுவாங்க. இப்ப புறத்தை பொறுத்தளவுல நீங்க ஆலோசனையை கேட்டு நடக்கிறதுல தப்பு கிடையாது, புறச்செயல்களை பொறுத்தளவுல நீங்க அறிவுபூர்வமா தான் செய்யணும், அறிவுக்கு அங்க வேலை இருக்கு, அங்க எல்லாமே முடிஞ்ச போது நீட்டு கிடக்க வேண்டாம், அது தொடர்ற நிகழ்வு, அது நீங்க எந்த வகையில நீங்க ஃபாலோ பண்ணணுமோ பண்ணணும். அங்க வந்து புறத்தை பொறுத்தளவுல வெற்றிகர நம்ம சூழ்நிலை அனைத்தையும் வெற்றிகரமா நிர்வாகம் பண்ணணும், நிர்வாகம் பண்ண தேவையில்ல, அது அதுவாகவே அதுவே அதை நிர்வாகம் பண்ணிக்கணும். புறத்தை பொறுத்தவரை நமக்கு வேலை இருக்கு, நிர்வாகம் பண்ணத்தான் செய்யணும், எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா நிர்வாகம் பண்ணணும். சரிங்க, முடிஞ்ச அளவு போராடி கூட பண்ணலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி மனோகரன், நீங்க வீடியோ வச்சிருக்கிறது கரெக்ட் சைஸ்ல வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.